Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிராமா உடைய பேரு The Bride of the Water God. இது 2017ல ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் ஃபேண்டசி டிராமா. ஒன்லைனர் என்னன்னா காட் ஸ்டோன்ஸ் எடுக்கிறதுக்காக வேற ஒரு உலகத்துல இருந்து பூமிக்கு வர்ற ஒரு காடு. மனுஷங்களை மாதிரி கிடையாது, பூமியில இருக்கிற எந்த ஒரு விஷயமும் அவருக்கு சரியா தெரியாது. அவருக்கு பிரச்சனை தர்றதுக்காகவே பூமியில சில பேரு. இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி ஹீரோயினை கண்டுபிடிச்சாரு, அவர் தேடி வந்து அந்த காட் ஸ்டோன்ஸ் அவருக்கு கிடைச்சதா இல்லையா. இப்படி வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டென்ஸா இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம பண்ணிடுங்க. சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு துறவியும் ஒரு குழந்தையும் பீச்சுக்கு பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேல பறந்துட்டு இருக்க அந்த பறவை எல்லாம் எங்கதான் போகுது, அது எங்க போகுதுன்னு நல்லா சரியா பார்க்க முடியலன்னு சொன்னதும் துறவியும் பதிலுக்கு, இந்த வேர்ல்ட தாண்டி இன்னொரு வேர்ல்டும் இருக்கு. எப்படி இந்த உலகத்துல மனுஷங்க நம்மள வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு உலகத்துல கடவுள்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் மூணு வகையான கிங்டம் இருக்கு, ஸ்கை, எர்த், வாட்டர்னு. எப்பயாவது அந்த காட்ஸ் எல்லாருமே நம்ம உலகத்துக்கு வருவாங்க, எதுக்காகனா இங்க இருக்கிற நேச்சரை பாத்துக்கிறதுக்காக. அப்ப மனுஷங்களை பாத்துக்கிறதுக்காக அவங்க வரலையான்னு கேட்க, ஆமா நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாருமே அவங்களை அவங்களே தான் பாத்துக்கணும். நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன எல்லா கிங்டம்லயும் கிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இதையும் தாண்டி அந்த கிங் எம்பரர் ஆகணும்னா மூணு காட் ஸ்டோன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மூணு ஸ்டோன்ஸ் ஒரே இடத்துல ஒன்னா சேரும் போதுதான் ஒரு ராயல் சீல உருவாக்க முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கார்டியன்ஸ் காட்னு சொல்லப்படுறவங்க கிட்ட இருக்கு. அவங்க நம்ம உலகத்துல இருக்கிற ஹியூமன்ஸ் கூட தான் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு கடைசியா துறவியை பார்த்த அந்த பொண்ணு, ஒருவேளை அந்த வாட்டர் காட் நம்ம உலகத்துக்கு வந்தா இங்க இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் அவர் கண்டுபிடிக்கணுமா, அதை கண்டுபிடிக்கிற விஷயத்துல கார்டியன் காட்ஸ் அவருக்கு ஸ்டோன் தராம போயிட்டாங்க, அந்த காட் ஸ்டோன்ஸ் எதுக்காக மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பூமியில மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை துருவி கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. கட் பண்ண இப்ப நம்ம டிராமாவுடைய ஹீரோயின் இவங்களுடைய பேரு யூனா. என்ன பிரச்சனைன்னு தெரியல, யூனா ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க, அதுவும் கையில ஒரு பிளவரை வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா. அதை தண்ணியில தூக்கி போட்டுட்டு அவங்களும் குதிச்சு ரொம்ப ஆழத்துக்கே போயிடுறாங்க. யூனாவோட லைஃப்ல என்ன பிரச்சனை, இப்ப அவங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்களான்றது நமக்கு தெரியல. இப்ப அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. காட்ஸ் வேர்ல்டு சேர்ந்த ஒரு ஆளு அந்த இடத்துல இருக்கிற தண்ணி ரெட் கலர்ல இருக்கிறத பாக்குறாரு. அங்க பக்கத்துல இருக்க சொன்னாரு அவருக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் சின்ன விஷயத்துக்கு என்ன கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி அவன் கேர்லெஸ் தான் உட்காந்துருக்கான். பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு அந்த பொண்ணு சொன்ன அப்புறம் தான் இவன் கண்ணியை திறக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீஃப் போய் மீட் பண்ணி பேசினா அவர் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இவங்கிட்ட சொல்றாரு. பூமியில இருக்க அந்த மூணு கார்டியன் கார்ட்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்ற லொகேஷன்ல இவங்கிட்ட ஒரு மேப் மாதிரி தராரு. இவன் ஒரு வாட்டர் கார்டு அப்படின்றதுனால அந்த மேப் இவனுடைய உடம்புக்குள்ள தண்ணி மாதிரி அப்சர்வ் ஆகிடுது. ஹெபேக் சீஃப பார்த்து, சரி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், அந்த மூணு கார்டியன் கார்டுல வாட்டர் அண்ட் எர்த் கிங்டம்க்கு யாரு கார்டியன் கார்டு எனக்கு தெரியும், இந்த ஸ்கை கிங்டம் உடைய கார்டியன் கார்டு யாருன்னு கேட்க அவரும் வீரியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றத நீ கொஞ்சம் கவனமா கேளு, ஏழு டைம் இந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க வந்துடணும். பூமி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் மாதிரி இருக்காது, உனக்கு பூமி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. பதிலுக்கு ஹெபேக்கு, எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் பூமியில இருக்கிற இந்த மூணு கார்ட் ஸ்டோன்ஸ் நான் எதுக்கு எடுக்கணும், சம்பந்தமே இல்லாம இந்த ஸ்டோன்ஸ் எதுக்கு, மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பூமியில இருக்கு, அது எதனால அங்க இருக்குன்ற விஷயத்த நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ பூமிக்கு போயிட்டு அப்புறம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே காட் சர்வன் ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் இப்ப உனக்கு தர இந்த பேட்ச் அவங்க கிட்ட காட்டி நீ ஒரு கடவுள் அப்படின்றத உங்களுக்கு புரியவை, இந்த விஷயம் புரிஞ்சாதான் உன நம்பி ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் பூமிக்கு போயிட்டு அந்த சர்வன்ட் யாருன்றதுனால தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது, எனக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். சீஃபும் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாத, உனக்கு ஹெல்ப் பண்ற அந்த சர்வன்ட் உன் கூட இல்லனா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும், அந்த சர்வன்ட் ஒரு பொண்ணு தான், அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும் நீ பாக்கணுமான்னு கேக்குறாரு. இவன் வேணான்னு சொல்லிடுறான். பூமிக்கு போற நம்ம ஹெபேக் கூட இங்க இருக்கிற அவனுடைய சர்வன்ட் நம்சூரி அப்படின்றவர் அவன் கூடவேதான் போறாரு. நம்சூரி எப்படிப்பட்ட ஆள்னா ஹெபேக்க ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான், அவனுக்கு ரொம்ப லாயலான ஒரு பர்சன். அந்த பீரியமும் மனுஷங்களுடைய உலகத்துலதான் ஸ்கை கார்டியன் கார்டா இருக்கானா, எதுக்காக இப்ப இவன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கானா, ஹெபேக்கு பீரியமும் சின்ன வயசுல இருந்தே தெரியும், ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே தெரியும். நம்சூரி ஹெபேக் அட்வைஸ் பண்றான், நீங்க மனுஷங்க உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நீ என் கூட வரப்போற. நீ இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் பூமிக்கு போயிருக்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அங்க போனது எனக்கு தேவைப்படுற பொருள் ட்ரெஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே பூமிக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூமியில இருக்க நம்ம ஹீரோன் யூனாவை காட்டுறாங்க. அவங்க ஒரு சைக்காட்ரிக் டாக்டர், கிளினிக் வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்காக வர்ற பேஷண்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப். இப்ப உட்கார்ந்து இருக்கிற இந்த பேஷண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எனக்கு ஏலியன்ஸ் பத்தி எல்லாம் தெரியும், அவங்க லாங்குவேஜ் கூட எனக்கு தெரியும் சொல்லி என்னென்னமோ யூனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி நம்ம யூனாக்கு வெறுத்துருச்சு.
அவர் சொல்றதெல்லாம் கவனிக்காம அவருக்கு என்ன மெடிசன்ஸ் தரணுமோ அதை மட்டும் எழுதிட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ணிட்டு கடுப்பான இந்த பேஷண்ட், நான் சொல்றதே நீங்க கவனிக்க மாட்டீங்க, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் பேஷண்ட்னு தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க அவ்வளவுதான். திடீர்னு கோவம் வந்து அவர் எழுந்து கத்த ஆரம்பிச்சிடறாரு, யாரை பார்த்து பேஷன்னு சொன்னீங்க? அப்ப நான் சொல்ற விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நான் ஏலியன் லாங்குவேஜ் பேசுறது உங்களுக்கு புரியல, அப்படி இப்படின்னு யூனாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ பிரச்சனைன்றத புரிஞ்சுக்கிட்டதோ நம்ம யூனாவுடைய ஹெல்பர் சாங்னு ஒருத்தவன் இருக்கான், அவன் தான் அந்த பேஷண்ட வந்து தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி அவனுக்கு புரியற மாதிரி ஏலியன் லாங்குவேஜ்ல பேசி அவன் அங்கிருந்து வெளியே கூப்பிட்டு போறான். ஒரு வழியா இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் சாங் யூனா கிட்ட வந்து சொல்றான், பேங்க்ல இருந்து உங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு, இந்த கிளினிக் ரெடி பண்றதுக்காக நீங்க லோன் வாங்கியிருந்தீங்கல்ல, இங்க பேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நீங்க பணத்தை சரியா கட்ட மாட்டீங்க. உண்மையான எப்படி இந்த பிரச்சனையில நம்ம சரி பண்ண போறோம்னு சொல்லி யூனா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவங்க கிட்ட ஒரு டைமண்ட் ரிங் இருக்கு, அது ஏதோ ஒரு இடத்துல சேஃபா புதைச்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து நேரா அந்த இடத்துக்கு போய் அதை தோண்டி எடுத்ததோ ஃபர்ஸ்ட் அதை கோர்ட்ல சேஃபா வைக்கிறாங்க. இந்த டைமண்ட் ரிங் என்கிட்ட இருக்குன்றதையும் நான் மறந்துட்டேன், இதை வச்சு நான் வாங்கியிருக்கிற லோனை சீக்கிரமே கட்டிடுவேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா. அவங்க கிட்ட ஒரு சின்ன மேப் இருக்கு, ஒரு ஐலாண்டுக்கு போகணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்தோடு, அதை பார்த்து அவங்க இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி. வானத்தை பார்த்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நம்ம யூனாக்கு திடீர்னு என்னமோ வித்தியாசமா தெரியுது, ஸ்டார் அங்கேயும் இங்கேயும் வேகமா மூவ் ஆகுற மாதிரி, அது வால் நட்சத்திரமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் கண்ணை மூடிட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, எப்படியாவது அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப பொறுப்பா ப்ரே பண்ணிட்டு இருக்க நம்ம யூனாவுடைய தலையில ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த செகண்டே அவங்க பெஞ்சில இருந்து மயக்கம் போட்டு கீழே விழ போறாங்க. ஹெபேக் தான் வந்து அவங்களை பிடிக்கிறான். யூனா பார்த்த அந்த ஸ்டாரி வந்தா இவன் தான் பூமிக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கான், வந்தவன் டெர்மினேட்டர் படத்துல வர்ற அர்னால்டு மாதிரி அப்படியே வந்திருக்கான். யூனாவை ரெண்டு மூணு டைம் எழுந்திருக்க சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கான், ஆனா அவங்க அப்படியே தான் இருக்காங்க. இந்த கெட்டப்ல நம்ம ஹெபேக் இங்க இருந்து வெளியே போக முடியாது, அவனுக்கு பல பிரச்சனை வரும். சரின்னு பேக்ல இருக்கிற நம்ம யூனாவுடைய டாக்டர் கோட் எடுத்து இவன் மாட்டிக்கிறான். ரொம்ப நேரம் ஆகியும் கூட நம்ம யூனா எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல, அதனால அவங்களுடைய தலையில ஒரு தட்டு தட்டி அங்க இருந்து போயிடுறான். அவங்க கண்ணை திறந்து பார்க்கும் போது ஹெபேக் பக்கத்துல இல்ல, அவன் நெத்திலே ஒரு தட்டு தட்டி இருப்பான், அதுலயே மார்க் விழுந்திருக்கா. உங்களுக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்தோம், திடீர்னு கீழே வந்து கிடக்குறோம். பேக்ல ஓபன் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கோட் எங்க இருக்குன்னு செக் பண்றாங்க, அதுலதான அந்த காஸ்ட்லியான டைமண்ட் ரிங் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கோட்டே அந்த பேக்ல இல்ல, கடுப்பான நம்ம யூனா திருடன்னு சொல்லி கத்துறாங்க. எங்க போறனே தெரியாம சும்மா நடந்து போயிட்டு இருக்க ஹெபேக்குடைய காதுல இது விழுந்துருது. என்ன போய் திருடன்னு சொல்றான், அவளுடைய கோட்டை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இன்னொரு டைம் அவளை மீட் பண்ணும்போது பாத்துக்கிறேன். இதெல்லாம் என்ன உலகம், இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டு நீனு சொல்லி யோசிக்கும் போதுதான் சர்வன் நம்சூரியோட ஞாபகம் எனக்கு வருது. இந்த நம்சூரி எங்க போனன்னு சொல்லி அவன் யோசிக்கும் போதே கரெக்டா அவனும் வரான். நீ என்ன அந்த பக்கத்துல இருந்து வரன்னு கேட்க, அதான் ஹெபேக் எனக்கும் தெரியல, நான் அங்க விழுந்துட்டேன், இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் பூமிக்கு வரும்போது இந்த வழியில வரல, அது ரொம்பவே சிம்பிளா இருந்தது. நம்சூரி பக்கவா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறத பாத்துட்டு ஹெபேக், நீ எதுக்கு என்னுடைய டிரெஸ் போட்டிருக்க, அதை என்கிட்ட கொடுத்துட்டு இதை நீ மாத்திக்கோ. டிரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்ட அப்புறமும் கூட ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இப்பவும் தெரியல எங்க போறதுன்னு, பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கார்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி சீஃப் ஒரு மேப் உனக்கு தந்திருப்பாருல்ல, ஹெபேக் அதை தேடி பாக்குறான், அதையும் காணும். உடனே நம்சூரி உங்களுடைய பவர் யூஸ் பண்ணி தேடி பாருங்களேன். ஆமா நான் அதை மறந்துட்டேன்னு சொல்லி இவனும் பவர் யூஸ் பண்ணி பாக்குறான், எதுவும் ஒர்க் ஆகல. ஹெபேக் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு இலையை கூட இவனால இங்க இருந்து அங்க தள்ள முடியல. ஹெபேக் கடுப்பாயிடுறான், என்னால இதுக்கு மேல முடியாது, என்னோட உலகத்துக்கு என்ன கூப்பிட்டு போய் விட்டுறேன்னு சொல்ல நம்சூரி இப்ப என்னால முடியாது, அங்க இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம், நம்ம வேலையை முடிச்சா மட்டும்தான் நம்மளால ரிட்டர்னே இங்க இருந்து போக முடியும், இல்லனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியதான்னு சொல்றோம். ஹெபேக்கும் சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, பூமியில இருக்கிற அந்த கார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மேப் இல்ல, வாட்டர் கார்டுக்கான பவரும் என்கிட்ட இல்ல, ஆனா ஒரு விஷயம் இருக்கு, பூமியில இருக்க அந்த ஒரு பொண்ணு, அதே என்னுடைய சர்வன்ட் இருக்கால, அவளை தேடி கண்டுபிடிக்கலாம். ஏன் தெரியுமா, ஏன்னா நமக்கு இப்ப அந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அப்படின்னு அவங்க இருந்து வரும்போது சீஃப் அவங்கிட்ட ஒரு பேட்ச் தந்திருப்பாருல்ல, அதை தேடி பாக்குற அதையும் காணும். நம் சூரிய கடுப்பாகி இதுக்காக தான் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடியே படிச்சுட்டு வர சொன்னேன், சரி இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம ஹெபேக் கோட் சூட் கிடைச்சிருச்சு, இவர் வரும் அந்த டாக்டர் கோட்டை போட்டு சுத்திட்டு இருக்காரு. நம் சூரியனுடைய டிரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போனதும் நம்ம ஹெபேக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபவுண்டன் கிட்ட போய் நின்று யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப என்கிட்ட என்னுடைய பவர்ஸ் இல்லாம போனது டெம்பரரியான பிரச்சனை தான், நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்கை கிங்டம்க்கு போயிருக்கும் போது என்னுடைய பவர் ஒர்க் ஆகாம இருந்திருக்கு, அப்புறம் மறுபடியும் சரியாயிடுச்சு. அவனுடைய பவர்ஸ் அவனுக்கு மறுபடியும் வந்துருச்சா இல்லையான்றத செக் பண்ணி பாக்குறதுக்காக அங்க இருக்க ஃபவுண்டனை பார்த்து கத்திட்டு இருக்கான், நான் தான் ஹெபேக், நான் தான் வாட்டர் கார்டு, இப்ப நான் என்னுடைய பவரை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஃபவுண்டன்ல இருந்து தண்ணி வேகமா ரிலீஸ் ஆகுறது பார்த்துட்டு இவனுடைய பவர்
குள்ளதான் அது ஒர்க் ஆகுது போல இருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சு கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா அந்த பார்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆள் தான் ஃபவுண்டைன்ல சரியா தண்ணி வருதா இல்லையான்றத செக் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. இதே நேரம் நம்ம யூனா சாங் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இந்த பக்கமா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. என் பேக்ல நான் வச்சிருந்த ஒரு டைமண்ட் ரிங் ஒருத்தவன் திருடிட்டான், அவன் எப்படி இருந்தான்றத கூட நான் சரியா கவனிக்கல. நான் இங்க பார்க்கு பக்கத்துல இருக்க அந்த ஃபவுண்டைன்ல இருந்துதான் பேசுறேன், சீக்கிரமா நீ அந்த இடத்துக்கு வந்துரு. இந்த ஃபவுண்டைன்ல இருக்க தண்ணி எல்லாமே ஆஃப் ஆனதும் கரெக்டா நம்ம ஹெபேக்கு ஆப்போசிட்ல இருக்க யூனாவை பாத்துறோம். அவங்களுக்கு தான் அடையாளம் தெரியல, திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹெபேக்கு தெரியும், இவன் நடந்து வர்றதை பார்த்துட்டு யூனா அங்க இருந்து போக ட்ரை பண்றாங்க. ஆனா ஹெபேக் போய் அவங்க கிட்ட பேசுறான், நான் உங்ககிட்ட இருந்து எந்த பொருளும் திருடல, நான் கடந்தா வாங்கி இருக்க ஞாபகம் வச்சுக்கோ. உன் பேரு இப்ப நீ எங்க தங்கி இருக்கன்ற டீடைல்ஸ் எல்லாம் கிட்ட தெளிவா சொல்லிடு. நீ எனக்காக பண்ணிருக்க அந்த ஹெல்ப்க்கு உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைச்சிரும். இப்படி இவன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு நம்ம யூனாயோ ஒரு பேஷண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தனியால நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, உன்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல, சேஃபா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலான்னு பார்த்தா ஹெபேக் வந்து தடுக்கிறான். நான் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு மரியாதை கொடுக்காம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கேளு, கடுப்புல இருக்க நம்ம யூனாவும் எனக்கு பணம் நிறைய வேணும்னு சொல்றாங்க. இந்த பணம் அப்படின்ற வார்த்தை நம்ம ஹெபேக்கு புதுசா இருக்கு. பணம் அப்படின்னா என்னன்னு கேட்க யூனா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இவன் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் தான் போல இருக்கு, அதான் இப்படி உளறிட்டு இருக்கான். இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி யூனா அங்க இருந்து போக ட்ரை பண்ண ஹெபேக் அவங்களுடைய கையை பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்கான். இங்க அடுத்து பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள யூனாவுடைய ஹெல்பர் சாங் கரெக்டா வந்துடுறான். ஹெபேக் கிட்ட இருந்து யூனாவை காப்பாத்திட்டு அவங்களுடைய நெத்தில பார்த்து அடிப்பட்ட மாதிரி மார்க் இருக்கு, என்ன உனக்கு இப்படி மார்க் விழுந்திருக்கு, ஒரு விளைவா அடிச்சானான்னு கேட்க யூனாவும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு நம்ம சாங் அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹெபேக் வர ஆரம்பிக்கிறான், நான் சொல்ல சொல்ல நீ கேட்காம போயிட்டு இருக்க, நான் தான் வாட்டர் கார்டு, வாட்டர் கிங்டம்ல இருந்து வந்திருக்க, நான் எம்பரர் ஆக போறவன். இவன் இந்த அளவுக்கு தெளிவா பேசிட்டு இருக்கான்றத சாங் பாத்துட்டு, ஓ இதான் விஷயமா. நேரம் ஹெபேக் கிட்ட போய், இது டாக்டர் யூனாவுடைய விசிட்டிங் கார்டு, கிளினிக் பக்கத்துல தான் இருக்கு, உங்களுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும், சீக்கிரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. யூனா கிட்ட இருக்க அந்த டைமண்ட் ரிங் மிஸ் ஆகிடுச்சு, அதை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹெபேக்க தேடி வர நம் சூரி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு எங்க இருந்தோ டிரெஸ் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்றதுக்கான இடத்தையும் ரெடி பண்ணிருக்கான். அது என்ன இவனும் போய் பார்த்தா தண்ணிக்கு பக்கத்திலே ஒரு சின்ன டென்ட் மாதிரி. உனக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா, எனக்கு என்னுடைய பவர்ஸ் மறுபடியும் கிடைச்சிருச்சு. அப்படின்னா இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த கல்லை மட்டும் கோல்ட் ஆக்கிடுங்க, நமக்கு தேவைப்படுற செலவை நம்மளே பாத்துக்கலாம். நம் சூரி சொல்றது கிட்ட ரொம்ப கெத்தா இவனும் ட்ரை பண்ணி பாக்குறான். அப்புறம் தான் தெரியுது ஹெபேக்கு தான் பவரே கிடைக்கல, அப்ப இந்த ஃபவுண்டைன்ல தண்ணி வந்தது என்னுடைய பவரால இல்லன்றத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே டென்ட் கிட்ட தான் போறாங்க. சாங் அவங்கிட்ட தந்திருக்க அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து நம்சூரி கிட்ட தந்துட்டு, நான் மீட் பண்ண ஒரு ஹியூமன் என்ன இந்த இடத்துக்கு வர சொல்லி இது என்கிட்ட தந்துட்டு போனோம். ஹெபேக் நீங்க ஏன் ஹியூமன்ஸ் கிட்ட பேசுறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன், நீங்க ஒரு கிங், அதை விட முக்கியம் நீங்க ஒரு வாட்டர் கார்டு, இனிமே இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிற அட்ரஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். நீ படிக்கிற மாடுலேஷனை பார்த்து அதுல என்ன எழுதிருக்குன்னு உனக்கு சரியா படிக்க தெரியல போல இருக்கு, அதுல எழுதிருக்க லாங்குவேஜ் உனக்கு புரியலையான்னு சொல்லி ஹெபேக் நம்சூரியை கிண்டல் பண்றான். விஷயம் என்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் கொரியன் லாங்குவேஜ் அப்படின்றது கூட தெரியும், ஆனா இங்கிலீஷ் தான் தெரியாது. ரெண்டு பேரும் நீங்க நைட்டு ஃபுல்லா இங்கே தான் ஸ்டே பண்ண போறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங், ஒரு ரிசார்ட்டோடைய சிஇஓ, இவருடைய பேர் ஹூ, ஹூ அவருடைய ஸ்டாஃப்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு புது பிசினஸ் லோனை பத்தி பேசுறதுக்காக ஒரு பேங்க்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு இப்ப கிளினிக்ல காட்டுறாங்க. சாங் கிட்ட நம்ம யூனா நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்றாங்க. டைமண்ட் ரிங்க பல வருஷத்துக்கு முன்னாடி சேஃபா ஒரு இடத்துல மறைச்சு வச்சது, அதை அவங்க தோண்டி எடுத்துட்டு அங்க உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா மூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, கண்ணு திறந்து பார்த்தா என்னுடைய தலையில அடிப்பட்ட மாதிரி மார்க் இருக்கு, அதுக்கப்புறம் தான் யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் எங்கிட்ட இருந்து டைமண்ட் ரிங் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்படி நம்ம யூனா நடந்த எல்லாத்தையும் சொன்னப்புறமும் கூட சாங்க் இதுல நம்பிக்கை இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம யூனா பேங்க் போயிருக்காங்க, அவங்க வாங்கி இருக்க அந்த லோனை பத்தி பேசுறதுக்காக. நீங்க இன்னொருடைய லோனை பே பண்ணி முடிக்கல, உங்களுக்கு இன்கம் கூட இப்ப ரொம்ப கம்மியா தானே இருக்கு, இப்படி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஸ்டாஃப் கேட்டதும் நம்ம யூனா அப்படிலாம் இல்ல, என் கிளினிக் இப்பெல்லாம் பேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் வராங்க, அப்புறம் என்னுடைய ப்ராப்பர்ட்டிக்கான டாக்ஸ் கூட நான் சரியா கட்டிடுறேன். அந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி இருக்க அந்த லோனை பே பண்ணுங்க, உங்களுக்கு சொன்ன டைம் தாண்டி போயிட்டு இருக்கு, அதனால நீங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும், சரி பரவாயில்ல அதுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூனாவும் ரொம்ப நேரம் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரம் சாங் கிளினிக்கோட விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு போய் பார்க்கிங்ல இருக்க எல்லா கார்லயும் ஒன்னொன்னா வச்சுட்டு இருக்கான். அங்க பேங்க்ல ஒரு சின்ன வேலையை முடிக்கிறதுக்கே நம்ம யூனாவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடியுங்க, நான் கிளினிக்கு போயாகணும், இல்லைன்னா என்னுடைய பேஷன்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யூனா என்ன சொன்னாலும் சரி, அங்க இருக்கிற யாரும் இதை காதல வாங்குற மாதிரியே இல்ல. ஆனா அந்த சிஓ ஹூ அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாருமே அவர் வெல்கம் பண்றாங்க. யூனாவை மதிக்கவே இல்ல, இவருக்கு மட்டும் இப்படி ஒரு மரியாதை, நீங்க எங்களுடைய பேங்க் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், உங்களுக்கு லோன் தானே தேவைப்படுது, 1% கூட எங்களால ரெடி பண்ணி தர முடியும், இவங்க என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வெளியிருந்து கேக்குற நம்ம யூனா இதெல்லாம் கேட்டு கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லோன் ரெடி பண்ணி தரதுக்கு 7% இன்ட்ரெஸ்ட், கதை ஓபன் பண்ணிட்டு நேரம் உள்ளே வந்துடுறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம், இவருக்கு 1% லோனு, எனக்கு மட்டும் 7%? ஹூ முக்கியமா பேசிட்டு இருக்கும் போது யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அவர் அங்கிருந்து எழுந்து போகும்போது ஸ்டாஃப் சிலரும் நம்ம யூனாவை பார்த்து, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர்லாம் எங்களுடைய பேங்க் வர்றதே பெரிய விஷயம், உன் மேலதான் தப்பு, நீ போய் அவர்கிட்ட சாரி கேளுன்னு சொல்ல, ஹூ அந்த ஸ்டாஃப் பார்த்து, நீங்க தான் அந்த பொண்ணு கிட்ட சாரி சொல்லணும்,
எனக்கு இப்படி லோன் தர விஷயத்த அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டதே நீங்க தான். அதுக்கப்புறம் யூனாவை பார்த்து உங்களுக்கு என்ன லோன் தானே வேணும், உங்களுக்கு லோன் தர விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன், ஆனா இப்படிலாம் ரூடா நடந்துக்காதீங்க. இதே நேரம் வெளியே இருக்க சேங்கு ஹூவோடைய கார்ல அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து வைக்கிறான். இதே நேரம் ஒரு பறவை கார்ல வேலையை பார்த்ததும் இந்த விசிட்டிங் கார்டு சும்மா தானே இருக்குன்னு சொல்லி ஹூவோடைய பாடி கார்டு அதை எடுத்து அதை கிளீன் பண்ணி விட்டுறான். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க சேங்க் இதை பார்க்கும்போது கடுப்பாயிடுது. நேரம் அவங்கிட்ட வந்து இந்த விசிட்டிங் கார்டு வச்சுதான் இதெல்லாம் கிளீன் பண்ணுவியா, நான் இங்க இருக்க எல்லா கார்லயும் ஒவ்வொன்னா வச்சுட்டு இருக்க, நீ என்ன எப்படி பண்ணிட்டு இருக்க, இது ரொம்ப காஸ்ட்லியான கார் தான் ஒத்துக்கிறேன், இதை கிளீன் பண்றதுக்காக தான் வைப்பர் இருக்குல்ல, அப்புறம் இதை யூஸ் பண்ணாம எங்களுடைய விசிட்டிங் கார்டு தான் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கோமா பேசுறேன்னு சொல்லி தெரியாதனமா வைப்பரை கையோட உடச்சு எடுத்துறான். இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் யூனவனை எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, அவங்க சொல்றத கேட்காம இதை வேற உடச்சு வச்சிருக்கான். ஹூவோட அசிஸ்டன்ட் வந்து விசிட்டிங் கார்டை போட்டோ எடுத்துட்டு இதுக்கு பதிலா நீங்க எங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டியது இருக்கு அப்படின்றத நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்றோம். கட் பண்ண இப்ப நம்சூரிய காட்டுறாங்க, மேப் எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடி பார்த்திருக்கா கிடைக்கல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேலையா அந்த செவன்ட் எப்படியாவது நம்ம சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.